கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்மை பலப்படுத்துகிற ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த செய்தியிலே நாம் தியானித்த காரியம், நம்முடைய சோர்வு மற்றும் பாரமுள்ள சூழ்நிலைகளிலே தேவனுடைய உதவி நமக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை குறித்த அநேக ஆலோசனைகளை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியை நாம் கவனிக்கலாம். கடந்த செய்தியிலே நாம் பார்த்த விஷயங்கள் இதுதான். நம்முடைய சோர்வு மற்றும் பாரமுள்ள வேதனைப்படுகிற நாம் மன கஷ்டத்தோடு இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நாம் அழிந்து போக நாம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார், அவர் அதை அனுமதிக்கவும் விரும்புறதில்லை. அதனால் இதை நாம் மேற்கொள்ள முடியும் என்ற தைரியத்தோடு அதை நாம் எதிர்நோக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது விஷயம், என்னோடு தேவன் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, மன பாரமாக இருந்தாலும் சரி, மரண பயத்தில் பாரத்தில் இருந்தாலும் சரி, சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, 23 நாளில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அதனால் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, நிறைவாக நாம் கடந்த செய்தியில் பார்த்தது இதுதான். இந்த சூழ்நிலையில் ஐ ஹவ் டு அனலைஸ் மை செல்ஃப், என்னுடைய பாவங்கள் இந்த காரியத்தை உண்டாக்கியதா, இதற்கு காரணம் என்னுடைய பாவமா, என்னுடைய பலவீனமா, நான் தேவனை விட்டு பிரிந்து விட்டேனா, தேவன் விரும்பாத என்ன என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவேளை அது நமக்கு பாவம்னே தெரியாமல் கூட சில விஷயங்கள் இருக்கலாம், யாராவது சொன்னால் கூட நமக்கு கோபம் வரும், ஆனால் அதை அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். யோனா விஷயத்தில் பாருங்கள், அவன் செய்த தவறு நிமித்தம் கப்பலில் இருந்து தூக்கி வீசப்பட்டு மீன் வயிற்றில் போய் அதில் வேதனைப்பட்டு அப்பையும் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறார். ஆனால் தேவன் சொன்னதற்கு மீறி நான் செயல்பட்டேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சூரிய செடியின் கீழே போய் வெயில் பட்டு அப்புறம் தேவன் உணர்வை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை நடந்ததற்கு அப்புறம் தான் தன்னுடைய பலவீனத்தை பாவத்தை யோனா உணர்ந்து கொள்ளுகிறார். ஸோ இந்த சூழ்நிலைக்கு காரணம் எந்த என்னுடைய பலவீனம், அதை நான் விட்டுறணும், அப்போ தான் இதிலேருந்து நான் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் உங்களுடைய பாரமும் சோதனையும் பிரச்சனையும் சோர்வுமான நேரத்தில், நீங்கள் வேதனைப்பட்டுருக்க நேரத்தில், அதே திங்கிங்கில் இல்லாமல், அதே பார்வையை பார்க்காம, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், வாழ்வினுடைய சாத்தியமான விஷயங்களை கண்ணோக்கி பார்க்கும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை வந்து பார்க்கும்போது, உனக்கே ஏன்ப்பா இப்படி நடக்குது, போன வாரம் தான் அடிபட்ட, இந்த வாரம் காலில் அடிபட்டிருக்கு, போன வாரம் கையில் அடிபட்டிருக்கு, இப்படி தான் எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க, நம்மளை அப்படியே அந்த டிப்ரெஷன்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் சாத்தியமானவைகளை யோசிக்க வேண்டும், அதற்கான முன் உதாரணங்களை பார்க்க வேண்டும். இப்போ அடிபட்டு கீழே விழுந்துட்டோம், ஐயோ என்னால் எந்திரிக்க முடியாதுன்னா எந்திரிக்கவே முடியாது தான். இன்னொரு வண்டி வந்து இடிக்க வருதுன்னா உடனே எந்திரிச்சு ஓடுவோம், எப்படி பலன் வந்துச்சு. அப்போ அது மாதிரி நம்முடைய மனோபலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். நாம் ஓட வேண்டும், நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் சாத்தியமானதை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும், அப்பொழுது தான் இதை கடந்து போக முடியும். தேவன் அந்த இலக்கை எனக்கு வைத்திருக்கிறார், அவர் என்னோடு கூட இருந்து இதற்கு எனக்கு பலத்தை தருவார், இந்த ஓட்டத்திற்கு, இந்த காரியத்தை மீறுவதற்கு, இந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு என்ற மனோநிலையோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும்.
மனதில்லாத யாருக்கும் தேவன் உதவி செய்ய மாட்டார். கடவுள் தான் கூட இருக்கார்ல, ஏங்க அவர் காப்பாற்ற கூடாதா அப்படின்னா, எனக்கே நான் இதுல எந்திரிக்க மனசு இல்லைன்னா தேவனால உதவி செய்ய முடியாது. தேவனால உதவி செய்ய முடியும், இந்த சூழ்நிலையை என் வாழ்விலிருந்து அவர் அகற்றி போட முடியும், இதை நான் மேற்கொள்ள முடியும். ஆனா எனக்கே அதற்கு ஆசை இல்லை, ஐயோயோ ஐயோயோ போச்சு போச்சு எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்ட்டே நான் எப்ப பார்த்தாலும் இருந்தேன்னா தேவனால் எனக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது. ஸோ விசுவாசிக்கிறவனாலதான் எல்லாம் கூடுமே ஒழிய, நமக்கே அவிசுவாசமும் நமக்கே நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு அக்கறையும் இல்லை என்றால் தேவனால் நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. ஆனால் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சூழ்நிலையை மீறி தேவன் பெரிய விஷயத்தை கொண்டு போய் அவங்கள் கையில கொடுப்பாரு, செய்வார் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. பாருங்க, பிலிப்பியர் 4:8-9 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். எப்ப? When we are focusing on the positive aspects of life, கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னவைகள் இருக்கிறது, அதுல கவனம் செலுத்த வேண்டும். சில பேருக்கு அவ்வளவுதான், டிப்ரெஷனோ அல்லது சோர்வோ அல்லது பிரச்சனையோ வந்துருச்சுன்னு வைங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிறத கூட உட்காந்துட்டு உட்காந்துருவாங்க. ஓடிட்டு இருக்கிறதுலாம் ரெண்டாவது, இலக்கை நோக்கி தொடர்கிறேன் நான் ஓட்டத்தை முடிப்பேன்லாம் பவுல் சொல்றாரு, அதெல்லாம் ரெண்டாவது. இவங்க நடக்க கூட மாட்டாங்க, இந்த பிரச்சனையும் போராட்டமும் தீர்ற வரைக்கும் பைபிள் எடுத்து படிக்க மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, பைபிள் ஸ்டடிக்கு போக மாட்டாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்படி பிரச்சனை போகும்? இதே போச்சு போச்சு இதுதான் அப்படின்னே வாழ்க்கை அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நாம எதெல்லாம் பாசிட்டிவோ, எதெல்லாம் தேவன் விரும்புகிறாரோ, அதுதான் இங்க இந்த வசனத்துல சொல்றாரு. உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, இப்படியே என்ன செய்யுங்க, நிறைய ஒரு லிஸ்ட் சொல்றாரு, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எப்ப? ஈவன் அட் யுவர் டைம் ஆஃப் டிப்ரெஷன், உங்களுடைய சோர்வின் நேரத்தில் கூட அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கோம். யதார்த்தமா எப்பொழுதும் அரை மணி நேரம் பைபிள் படிச்சு ஜெபம் பண்றேன்னா சோர்வு நேரத்தில் ஒரு மணி நேரம் அதிகரிக்கணும் இல்லையா? தேவ சமூகத்திலே காத்து கிடக்கணும் இல்லையா? இன்றைக்கு நிறைய பேரை போய் கேட்டு பாருங்க, கருத்து கணிப்பு மாதிரி எடுத்து பாருங்க. சோர்வு நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் நான் பைபிளே படிக்கிறது இல்லை, நான் ஜெபமே பண்றதை விட்டுட்டேன்னு தான் சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி அவர்கள் தேவனோடு அதிகமாய் நெருங்கி சேர்வதே கிடையாது. தாவீது புள்ள சாக கிடக்குது, பாவம் செஞ்சுட்டான், புள்ள சாக கிடக்குது, ஆனா எங்க கிடக்குறா? உபவாசம் இருந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தேவன் அவருக்கு அதை வாய்க்க செய்தார்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனாலும் சோர்வு நேரத்துல நான் இருக்க வேண்டியது தேவ சமூகம், அவர் எதனாலும் எனக்கு நல்லதான் செய்வார்னு காத்திருந்தான். அதற்கப்புறம் செஞ்சதெல்லாம் நல்லது தானே, தன்னுடைய பிள்ளைய தானே சாலமோனை தானே ராஜாவாக்குனாரு. சோ இதை நான் மறந்துடக்கூடாது. சோ சோர்வு நேரத்துல அதிகமாய் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஆவிக்குரிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், அதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி அவைகளையே சிந்தித்து கொண்டு அவைகளையே கடைபிடித்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும், அவரே குளிர்ந்து போவார். என் பிள்ளை பாருங்க, இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் இப்போ என்னை ரொம்ப அதிகமாக தேடுது, என்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுது, அதனால இந்த கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக நான் என்னென்ன விதத்தில் விடுதலை கொடுக்க முடியுமோ கொடுப்பேன், உயர்த்துவேன் அப்படின்னு தேவன் நினைப்பதற்கு நாம் அவரை சார்ந்திருப்பது தான் காரணமாக இருக்க முடியும். மறந்து விட வேண்டாம். பவுல் இங்க தைரியமா சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றுங்கன்றார். அப்ப இந்த பாசிட்டிவா நான் வாழ்றேன்ற அந்த தைரியம் இருக்கிறனாலதான் சொல்றாரு. 3:17 கூட பாருங்க, பிலிப்பியர் 3:17 அது மாதிரிதான் சொல்றாரு. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவைகளை மாதிரியாக நோக்குங்கள். என்னைய பாருப்பா, என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னு தைரியமா சொல்லுகிற அளவுக்கு பாசிட்டிவ், ஆவிக்குரிய விஷயங்கள் மீது அதிக ஆசையுள்ளவர்களாய் இவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த பிரச்சனை, சோர்வு, மனபாரம் இருக்கிற நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாரங்களை எல்லாம் தூக்கி அவர்கிட்ட வச்சிடணும். சொல்றாரு இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய அறைகூவலே பாருங்க, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அப்போ அழைக்கிறார். அவர் ஆசைப்படுறாரு, நம்ம பிரச்சனை போராட்ட நேரத்தில் என் பிள்ளை வந்து என்கிட்ட பேசணும், என்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், நான் அதற்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன்னு அவர் ஆசைப்படுறாரு. அதை நம்ம தவிர்த்தோன்னா எப்படி பிரச்சனையும் போராட்டமும் மனோபாரமும் வேதனையும் தீரும்? அப்போ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். காஸ்ட் ஆல் யுவர் பேர்டன்ஸ் அப்பான் ஹிம், அவர் மீது உங்களுடைய என்னென்னலாம் ஆதங்கப்படுறீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பாரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் தேவன் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக அக்கறைப்படக்கூடியவராக இருக்கார். 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அவர் விசாரிக்க ரெடியா இருக்கிறார். என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறார். நாமளும் மூஞ்சி திருப்பிட்டு அங்கிட்டு போய் வேற யாருமோ சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதோ ஒன்றுத்துக்கும் ஆகாததையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் இந்த பக்கம் நம்மளை பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கிட்டதுனால என்ன வேணும் உனக்கு, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். நாம் அதை கவனிக்காதவர்களாக இருப்பது தான் நம்முடைய போராட்டம், பிரச்சனை, வேதனைக்கு காரணங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பார்த்தீங்களா, அவர் யாருமே அழிந்து போக விரும்புறது இல்லையா. அதுலேயும் பரிசுத்தமானவங்க, நீதிமானா இருக்கிறவங்க அவருங்க தள்ளாடி கூட விழுகிறத அவர் விரும்புறது இல்லை. ஆனால் உன் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடு என்று சொல்லி வேத புஸ்தகம் அறைகூவல் விடுக்கின்றது. தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மறந்து விட வேண்டாம். நம்மளை அவர் ஒரு காலமும் புறக்கணிக்கிறவர் இல்லை அப்படின்றத நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, இது யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். நான் உன்னை விடமாட்டேன், நான் உன் கூடையே இருப்பேன், நீ எங்கே போனாலும் நான் உன்னை வந்து பார்த்துக்குவேன்னு சொல்லி சொல்கிறார். யோசுவா 1:5 வாசித்தோன்னா அதுலேயும் பாருங்க, இப்படி தான் நாம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான தேவ மனிதர்கள் இவங்கெல்லாம் யாரு? தேவனையே நம்பி இருந்து, தேவனையே சார்ந்திருந்து, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் சொல்றதை மட்டும்தான் செய்வோன்னு இருந்தவங்க. அவங்களை என்ன செஞ்சாரு? கைவிடவே இல்லை. ஆபிரகாம் இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், சிங்கக்கோப்பிக்குள்ள போனாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அக்னி சூளையில போனாங்க, இவங்களெல்லாம் ஏன் தேவன் கைவிடலை? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர்களோடு கூட இருந்தாரு. ஏன்? ஏனென்றால் அவர் தான் கதி, அவர் சொல்வதை தான் செய்வோம் என்று சொல்லி பரிசுத்தமும் நீதியும் அவர்கள் காத்து கொண்டு நடந்தார்கள். அதை நம்ம மறந்து விட வேண்டாம். ஸோ அவரையே நாம் சார்ந்திருப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த சோதனை நேரத்திலும் அவர் நமக்கு அதை கடந்து வருவதற்கான வழியை உண்டாக்கி தருகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். இதை புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு 28:20 சொல்றார் ஒரு வார்த்தை, கவனிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு ஒரு பிராமிஸ பண்றாரு. நான் கட்டளையிட்டதெல்லாம் நீங்க கை கொள்ளுங்க, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேன். அப்போஸ்தலர் மூலமா எல்லா மனிதர்களுக்கும் சொல்லியிருக்கிறார், நீங்க போய் இதை உபதேசம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டனோ அதை அவங்க கை கொள்ள சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அப்போஸ்தலருக்கு மட்டுமான வாக்கு தத்தம்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்லியிருக்க மாட்டார். யார் யாரெல்லாம் வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, அப்பொழுது அப்போஸ்தலர்கள், இப்பொழுது அவர்கள் மூலமாய் கேள்விப்பட்ட நாம, யார் வசனத்தை கை கொண்டாலும் அவர்களோடு தேவன் கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், ஆவியானவர் கூட இருக்கிறார் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அப்படியே நாம பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை பார்த்து பயப்பட வேண்டும். அவர்கள் கூட இருக்கும் பொழுது இவைகளுக்கெல்லாம் மேல வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதை நாம மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இறுதியாக நம்ம எந்த டெஸ்டினிக்கு போக போறோன்றதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே கடந்து போய் முடிஞ்சு போகுது. நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ், எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் பரலோகம், நம்முடைய நித்திய சுதந்திரம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இது எல்லாம் கடந்து போகும், இது ஒன்றும் இல்லை. நான் இருக்க போகிற இடம் மிகவும் மகிழ்ச்சியான இடம், நிரந்தரமான மகிழ்ச்சியுடைய இடம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 1 Peter 1:3-4 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிரியமானவர்களே, பரலோகம் என்பது அழியாத, வாடாத, மாசற்ற ஒரு சுதந்திரமாக நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அங்கே இடம் இருக்கிறது, அந்த சுதந்திரத்துல பங்கு இருக்கிறது. அப்படியானால் நாம மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சுதந்திரத்தை பெற காத்திருக்க வேண்டும். இதுவைகளெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை, இதெல்லாம் கடந்து போகும், இது என்னை ஒன்று செய்துவிட முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இந்த சுதந்திரத்தை நாம் சந்தோஷமா அனுபவிக்க போறோன்றதுக்கு ஆதாரமான வசனமாக பாருங்க, வெளிப்படுத்தினுடைய விசேஷம்
ஏழாம் அதிகாரம் 13-17 வசனங்கள். இங்கே பரலோகத்துக்கு போறவங்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை இவங்க யாருன்றப்ப, இவங்க ரொம்ப துன்பப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 16-17 வசனம், அவர்களுக்கு அபரிதமான ஒரு ஆறுதலையும் ஒரு தேறுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஒன்று நாம மறந்துடக்கூடாது, இங்க நான் எவ்வளவு உபத்திரவப்படுறேனோ அதை நினைச்சு நான் சந்தோஷப்படணும், நீதி நிமித்தம் சரிங்களா, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படணும். அதை மேற்கொள்ள தேவன் வழியெல்லாம் தருவார். நாம் அதுலேருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. ஆனால் நான் பட்ட பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு ஈக்குவலாக இல்லை, அதற்கு மேலாக நான் தேற்றப்பட போகிறேன், நான் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த செய்தியின் மூலமாய் தேவன் நினைச்சு நம்ம இடத்துல பேசியிருக்கிற விஷயம் இதுதான். நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோர்வுகள், கஷ்டம், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. தேவன் அந்த பிரச்சனைகள் பாரங்களோடு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு பெரிய விடுதலையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் இதற்கு அப்பால் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பொறுப்பு பாவத்தை விட்டு தேவனை தொடர்ந்து சார்ந்திருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையும் ஜெயித்து அதை மேற்கொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் தாமே இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு ஆத்மாவின் நீர் ஆசீர்வதியும், உமக்கு அவர்கள் ரொம்ப பிரியமானவங்க, நீர் அவர்களை ரொம்ப நேசிக்கிறீர். ஆகையினாலே அவர்கள் துன்பப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ வேதனைப்படுவதையோ நீர் விரும்புவதே இல்லை. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து தொடர்ந்து உம்மை சார்ந்திருக்கும் பொழுது சீக்கிரத்திலே நீர் நன்மையையும் நீர் விடுதலையையும் அவர்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்தோம். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இப்படியே நீர் நன்மை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, சங்கீதம் 55:22 நம்முடைய பாரத்தை யார் மீது வைக்க வேண்டும்? மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனமாக கவனிங்க. சங்கீதம் 55:22 நம்முடைய பாரத்தை யார் மீது வைக்க வேண்டும்? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.